கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பால் 1500 வாத்துக்கள் உயிரிழந்ததால் 20,000 மேற்பட்ட வாத்துக்களை கொல்ல மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ஹரிபாட் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய 2 பண்ணைகளில் கடந்த ஒரு வாரமாக பறவை காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டு 1500 வாத்துக்கள் உயிரிழந்தன. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ண தேஜா தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பறவை காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டக்கூடிய பகுதியிலிருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவில் வளர்க்கப்படக்கூடிய 20,000 மேற்பட்ட வாத்துக்களை கொல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் நோய் தொற்று மனிதர்களுக்கு பரவாத வகையில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள சுகாதாரத்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டக்கூடிய இடங்களில் கோழி, வாத்து, இறைச்சி மற்றும் முட்டை விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அமைத்திருக்கக்கூடிய தனிக்குழு ஆலப்புழாவுக்கு விரைந்துள்ளது. இந்த குழு பறவை காய்ச்சல் பரவுவது குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உத்தரவை தொடர்ந்து கோவை கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பு இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது. இதனிடையே இந்த வழக்கில் 6வதாக கைது செய்யப்பட்ட அப்சர் கானை நவம்பர் 10 வரை நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளார். உக்கடம் பகுதியில் கடந்த 23 அதிகாலையில் நிகழ்ந்த கார் வெடிப்பில் உயிரிழந்த ஜமீஷா முபீனின் பெரியப்பா மகனான அப்சர் கான் என்பவரிடம் கடந்த 2 காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். அதில் பிளிப்கார்ட் மற்றும் அமேசான் ஆகிய ஆன்லைன் வணிக தளங்கள் மூலமாக அவர்கள் வெடிபொருட்களுக்கான வேதிப்பொருளை வாங்கியது தெரிய வந்தது. மேலும் 23 நடந்த வெடி சம்பவத்தில் சேதமடைந்த கார் சம்பவத்திற்கு சிறிது நேரம் முன்பு வரையிலும் அப்சர் வீட்டின் அருகிலேயே இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்சர் கானை போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள 5 பேரை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு மாற்றுமாறு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். அதன் அடிப்படையில் வழக்கை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பயங்கரவாத தடுப்பு பிரிவு உத்தரவிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கார் வெடிப்பு தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஆயுத சட்டம் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்தை காவல் நிலையமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து தமிழ்நாடு அரசு அண்மையில் உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் போலீஸ் அந்தஸ்து தரப்பட்ட பிறகு கோவை கார் வெடிப்பு சம்பவத்தை NIA அதிகாரிகள் முதலாவது வழக்காக பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் கோவை கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஆலோசிக்க தமிழ்நாடு காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு 2வது முறையாக கோவைக்கு சென்றுள்ளார். அவர் NIA DIG வந்தராவுடன் வழக்கு பற்றி ஆலோசனை நடத்தினார். உள்துறை செயலகம் இந்த வழக்கை NIA இந்த புலன் விசாரணை அமைப்பு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்களுக்கு கொடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இங்கே கமிஷனரும் NIA அதிகாரிகள் அவங்க வந்திருக்காங்க. இங்கே அவங்களோட சேர்த்து நாங்கள் ஒரு கூட்டு ஒரு மீட்டிங் நடத்தணும். அவங்க மேற்கொண்டு இந்த வழக்கை அவங்க டேக்ஓவர் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் நம்ம நம்மளோட காவல்துறை. இதனிடையே கோவை கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக நெல்லை மாவட்டம் ஏர்வாடி பகுதியைச் சேர்ந்த அப்துல் காதர் என்பவரிடம் கோவை தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர். இவர் இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் மாநில பொதுச் செயலாளராக உள்ளார். இதேபோல் மேலப்பாளையத்தைச் சேர்ந்த முகமது உசேன் லிப்பை என்பவரிடம் நெல்லை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அவரது வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. கோவை கார் வெடிப்பு வழக்கு விசாரணையை NIA கையில் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கை கவனிக்கக்கூடிய அதிகாரிகள் யார் யார், அவர்கள் இதுவரை கையான வழக்கள் என்னென்ன என்பதை தொகுப்பாக பார்க்கலாம். இவர்தான் NIA-வின் DIG வந்தனா. கடந்த 2 கோவையில் முகாமிட்டு கோவை கார் வெடிப்பு வழக்கை விசாரித்து வருகிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த வந்தனா 2004 IPS அதிகாரியாக பயிற்சியை முடித்தவர். இதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் மாநில கேடரில் காவல்துறை அதிகாரியாக பணியை தொடங்கினார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் குடியுரிமை பிரிவில் பணியாற்றினார். தற்போது NIA-வில் DIG ரேங்கில் வந்தனா பணியாற்றி வருகிறார். கோவை வழக்கிற்கு முன்னர் ஹைதராபாத் பெங்களூருவில் நடந்த வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பான வழக்குகளை விசாரித்த அனுபவம் பெற்றவர். கேரள மாநிலம் கொச்சியில் பதிவு செய்யப்பட்ட ISIS தொடர்பு குறித்த வழக்கையும் இவரது தலைமையிலான குழு விசாரணை நடத்தி வருகிறது. கோவை கார் வெடிப்பு வழக்கை கையாளும் இன்னொரு அதிகாரி NIA காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீஜித். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட இவர் அசாம் மாநில கேடரைச் சேர்ந்த IPS அதிகாரி ஆவார். கோவை கார் வெடிப்பு வழக்கு விசாரணையை களத்திலிருந்து கவனிக்கும் இவரும் அடிப்படைவாத அமைப்புகள் தொடர்பான வழக்குகளை கையாண்ட அனுபவம் பெற்றவர்.
குறிப்பாக திருபுவனம் ராமலிங்கம் படுகொலை வழக்கை இவரது தலைமையிலான குழுதான் விசாரணை நடத்தியது. கோவை கார் வெடிப்பு சம்பவத்தின் எதிரொலியாக தமிழக கேரள எல்லையோர வனத்துறை சோதனை சாவடிகளில் தீவிர வாகன தணிக்கை நடைபெற்று வருகிறது. வாகனங்களில் கொண்டு செல்லப்படக்கூடிய பொருட்கள் அனைத்து முழுமையான சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றது. இதனிடையே முள்ளி சோதனை சாவடி பகுதியில் உள்ள நவீன சிசிடிவி கேமராக்களை பாதுகாப்பு கருதி உடனடியாக பழுது நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்படக்கூடிய கழிவுநீர் கால்வாய் நடுவே மின்கம்பங்கள் இருப்பதால் சம்பந்தப்பட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மாநகராட்சி சார்பில் பணம் செலுத்தியவுடன் மின்கம்பங்கள் இடமாற்றப்படும் என்று மின்வாரி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலக்கரிடம் கேட்கலாம். கோகுல், ஏன் இந்த மாதிரி நடைமுறை சிக்கல் இருக்கு? கழிவுநீர் கால்வாய்க்கு நடுவே இருக்கக்கூடிய மின்கம்பங்களை அகற்றுவதில் என்ன சிக்கல்? பொதுமக்கள் எது போன்ற பாதிப்புகள்லாம் சந்திக்கிறாங்க? சேலம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பகுதியில் வந்து சாக்கடை கால்வாய் அமைக்கும் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. இதில் பல இடங்களில் வந்து முறையாக திட்டமிட்டபடி நடத்தாமல் அரைகுறையாக இந்த வேலை ஒரு கவனக்குறைவாக நடைபெற்று வருவதாக பொதுமக்களிடையே குற்றச்சாட்டிலிருந்து வருகிறது. மிக குறிப்பாக சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சிவதாபுரம் பகுதியில் வந்து அதிகப்படியாக சாலைகள் மற்றும் வீடுகளில் வந்து தண்ணீர் அடிக்கடி புகும் நிலை வருகிறது. குறிப்பாக மழை பெய்யும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய ஏரி நிரம்பி அந்த சாக்கடை கால்வாய்கள் வழியாக தண்ணீர் செல்ல முடியாமல் ஊருக்குள் போகக்கூடிய ஒரு அவல நிலை இருந்து வருகிறது. இது மிக முக்கியமாக அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சால்வாய் அந்த கால்வாய் சாக்கடையின் நடுவிலே வந்து பல இடங்களில் வந்து மின் கம்பங்கள் வந்து அகற்றப்படாமல் வேறு இடத்துக்கு மாற்றப்படாமல் அந்த தண்ணீர் செல்லக்கூடிய வழியிலேயே அந்த கம்பமும் இருக்கும் வகையில் இரண்டு புறங்களும் அந்த காங்கிரீட்டுகள் அமைத்து அந்த கால்வாய் அமைக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக வந்து சிவதாபுரத்தில் இருக்கக்கூடிய மின்வாரியத்துறையினுடைய உதவி செயற்பொறியாளர் கனகராஜிடம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அதற்கான நடைமுறைகள் வந்து இன்னும் முழுமையாக அதாவது மாநகராட்சி சார்பாக அதற்கு என்ன பணம் கட்ட வேண்டும் என்பது உள்ளிட்ட திட்டங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி சார்பாக பணம் கட்டியவுடன் இரண்டொரு நாட்களில் வந்து அந்த கம்பத்தை வந்து மாற்று இடத்தில் வந்து அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார். ஆனால் வந்து மாநகராட்சி நிர்வாகத்தை பொறுத்தவரை இது தொடர்பாக சேலம் சூரமங்கலம் மண்டல கமிஷனரை தொடர்பு கொண்ட பொழுது அவர் வந்து தொடர்ந்து தொலைபேசி அழைப்பை ஏற்கவில்லை. என்ன காரணத்திற்காக இன்னும் பணம் கட்டாமல் இருக்கிறார்கள் அல்லது ஏன் வந்து முன்கூட்டியே கம்பத்தை அகற்றி அதன் பின்னால் அந்த பணியை தொடங்காமல் கம்பத்தை நடுவிலேயே விட்டு இந்த கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்து முழுமையாக தெரியவில்லை. ஆனால் இது வந்து ஒரு அலட்சிய போக்காக கவனக்குறைவாக நடைபெற்றிருப்பதாகத்தான் அந்த பகுதி மக்களை பொறுத்தவரை தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் வந்து மழை அதிகமாக வருகிற பொழுது குப்பைகள் எல்லாம் அந்த கம்பத்தில் மாட்டி அந்த தண்ணீர் வந்து வேகமாக செல்ல முடியாமல் ஒரு தடுப்பு ஏற்பட்டு அந்த கால்வாயில் செல்ல முடியாத தண்ணீர் வந்து சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் புகுவதாலும் தொடர்ந்து அங்கே குடியிருப்பு பகுதிகளில் வந்து தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் வந்து அதனால் கொசுக்கள் அதிகமாக உற்பத்தியாகி நோய் பரவும் ஒரு அபாய நிலையும் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கால்வாயில் நடுவே இருக்கக்கூடிய கம்பங்கள் வழியாக அந்த தண்ணீர் வேகமாக செல்லக்கூடிய நிலையில் வந்து அரிப்பு ஏற்பட்டு அந்த மின் கம்பங்கள் சேதமடைந்து சாயக்கூடிய நிலையும் வந்து ஏற்படும் என்று தெரிவிக்கும் பொதுமக்கள் வந்து அச்சப்படுகிறார்கள். எனவே வந்து ஒரு ஆபத்து ஏற்படுவதற்கு முன்பாகவாவது உடனடியாக அந்த கால்வாயின் நடுவே இருக்கக்கூடிய கம்பங்களையெல்லாம் வந்து மாற்றி அமைக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். கோகுல், வழக்கமாக இது போன்ற நடைமுறை ஒரு ஒப்பந்தம் விடப்பட்டு டெண்டர் கோரப்பட்டு அந்த நடைமுறை தொடங்கின உடனே அந்த பகுதியில் என்னென்ன பணிகள் எவ்வளவு நேரத்தில் நடக்கணும், என்னென்ன தடைகள் இருக்கு அப்படின்ற கருத்து கேட்பு கூட்டம் தொடங்கி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கூப்பிட்டு பேசுவாங்க. ஆனால் கடைசி நேரம் வரைக்கும் அந்த மின்கம்பத்தை இடமாற்றுவதற்கு ஏன் பணம் செலுத்தலை, ஏன் கடைசி நிமிடம் வரைக்கும் தாமதம் ஏற்படுது, அதுக்கு என்ன சொல்கிறாங்க இந்த கான்ட்ராக்டர் தரப்பில் என்ன சொல்கிறாங்க? ஏற்கனவே மாநகராட்சி ஆணையாளரிடம் வந்து தொலைபேசி மூலமாக கேட்டதற்கு அவர் வந்து உடனடியாக அந்த பகுதியில் வந்து பார்வையிட்டு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அதேபோல் சேலம் மாநகர மேயர் ராமச்சந்திரன் அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்புண்டு தற்பொழுது சற்று முன்பாக இது தொடர்பாக கேட்டதற்கு அவர் ஒரு முக்கிய நிகழ்வில் இருப்பதாகவும் ஒரு அரை மணி நேரம் கழித்து தொலைபேசியில் மீண்டும் தொடர்பு கொள்வதாகவும் வந்து தெரிவித்து அழைப்பை துண்டித்துக் கொண்டார். இது போன்ற இடங்கள் பல இடங்களிலும் வந்து மாநகராட்சியில் வந்து இது ஒரு அவசரமாக சரியாக திட்டமிடலாமல் நடைபெறுவதாகத்தான் வந்து பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த ஒரு இது போன்ற ஒரு ஆபத்தான இடங்களிலாவது வந்து இந்த ஆபத்து வருவதற்கு முன்பாக இது போன்ற மின்கம்பங்களை தடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.
மழைநீர் வடிகால் கால்வாய்க்கு நடுவில் இருக்கக்கூடிய மின்கம்பங்கள் நாளடைவில் அது செல்லரித்து பலவீனமடைந்து உடைந்து கீழே விழக்கூடிய அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக மின்வாரி அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தொடர்பான விரிவான தகவலை பயந்துட்டீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.